குரு சரணீம் அர்ப்பண ஏக ஜனார்தனின் சரண குரு ஏக ஜனார்தன. அபங்கம் பாடும் பொழுது அர்த்தத்தோட பாட்டு தெரிஞ்சுன்னு பாடினா என்ன விசேஷம், ஏதோ பாடுறது வேற. இந்த ஒரு அபங்கம் போறோம் குருனுடைய கிருபைக்கு. ஏன்னா குருனுடைய கிருபை இல்லாம யாராலையும் பகவான்கிட்ட போக முடியாது. அதனால குரு கிருபை தான் முக்கியம். குருக்கு நம்மளால முடிஞ்சது கைங்கரியம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அபவாதம் பண்ணிவிட்டோம்னா அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் உண்டாங்கன்னா குரு துரோகத்துக்கு இருக்கிற பிராயச்சித்தம் அதுக்கு பாக்கி எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. சந்தியாவனம் பண்ணலைன்னா காலாதீத பிராயச்சித்தார்த்தம், பத்து மணிக்கு கிளம்புற பண்ற மாதிரி இருக்கும் பிராக்சந்தி அதுக்கு பிராயச்சித்தார்த்தம் இருக்கு. குரு துரோகத்துக்கு பிராயச்சித்தம் ஏதாவது உண்டும்னா அதுக்கு புழுவா துடிச்சு சிரமப்பட்டு பின்காலத்துல கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு நாதி இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தவிர வேற பிராயச்சித்தம் வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பிரத்யட்சமா நம்ம பார்க்கப்படும் குரு துரோகம் இருக்கே. குரு மாதா, குரு பிதா, குரு அமுச்சி. அம்ச்சின்னா மராட்டியில எவ்ரி திங் அர்த்தம். அம்ச்சி குரு அமுச்சி குல தெய்வதா. நமக்கு எல்லாமே அவதான், மாதா பிதா குல தெய்வம் எல்லாமே குருதான். அட்டபதி பாடி ராதா கல்யாணம் பண்றமே அந்த அட்டபதிக்கு கிருஷ்ணர்கிட்ட இந்த ராதேங்கிற ஒரு ஜீவாத்மாவா பரமாத்மாவா இருக்கிற கிருஷ்ணர்கிட்ட சேர்த்து வைக்கிறது யாரு தெரியுமோ, குருஸ்தானத்துல இருக்கிற சகிதான். இந்த சகிங்கிறவ யாரு, குருதான். இந்த குரு ராதைய ஜீவாத்மாவை நல்வழிப்படுத்தி பரமாத்மாவிட்ட சேர்க்கிறது. குருவுடைய கிருபை இல்லாம என்ன பண்ண முடியும்? அதனாலதான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்துல இங்க குரு ஸ்தலத்திலேயே நடக்கிறது பாருங்க. ராதா கல்யாணம் ஜென்மாந்திரத்துல ஒரு ட்ரிப்பாவது வந்து இங்க தரிசனம் பண்ணி அவருடைய குரு பார்வை நம்ம மேல பட்டு கொடுத்தோம்னா ஒரு வருஷத்துக்கு கவர் இல்லையே. இந்த வருஷம் தரிசனம் பண்ணிட்டோம், அடுத்த வருஷம் நிச்சயமா வர முடியுமா அவரே பண்ணுவார். அந்த குருவனுடைய பார்வை இருக்கிறதுனாலதான் இந்த ராதா கல்யாணம் வருஷா வருஷம் அமுக்கலமா நடந்துட்டு. அதனால எப்படி இப்படி எப்படி இருந்த இந்த இது பிரமாதமா பிரம்மானந்தமா பந்தல் இந்த மேல நடத்த முடியுமா? என்ன ஒரு சாயந்தரம் ஒரு டிஃபன் போட்டுருக்கா பாருங்க, என்னென்ன புரியல எனக்கு. எப்படி நடத்துறா இங்கே இருந்தாலும் வெளியில வெளிநாட்டுலேருந்து ஏதாவது எக்கச்சக்கமாக கரன்சி வருதா புரியலங்க. நிறையா வரணும்னு பிரார்த்தனை பண்ணி போடணும். ஏன்னா குழந்தைகள்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், பையன்கள்லாம் இருக்காளே இது பெரிய பாக்கியம். அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கோஷ்டி பார்த்து 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 நன்னா பண்ணும். பெரியவாள் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறா, அது இருக்கணும். பண்ணாதீங்க அதை ரெண்டு கிட்டாலாம் சொல்லாமல் கூட இருந்து ஒத்துத்துறோம். நீங்கள் எது பண்ணினாலும் பண்ணுவோம், நல்லது தான் பண்ணுவேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. பெரியவாளை கேட்டுருந்தான் நம்மளும் பண்ணணும்னு இவாளும் பண்ணுறது. எல்லாத்துக்கு மேலே இத்தனை பேர் ஆடியன்ஸ் உட்காந்து கட்டுறோம்னு இல்லையே உட்காந்துருக்க முடியாது, அதான் அதில் விசேஷம். நான் எல்லாரும் பஜனை முடிகிறவங்களும் இருக்கணும். குருவனுடைய கிருபைக்கு அப்படி சொல்லியிருக்கு. நிறையா குரு அபங்கம் பாடுறது சொல்ல போகிறோம், அதனால் இப்போ சொல்கிற நாமாவளி எல்லாருமே சொல்லுவோம் நம்ம. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.